விபச்சாரத்தில் உழுக்க கேட்டிலே விழுந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இளைஞர்கள் சிகரெட்டுக்கு அடிமையாக இளைஞர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ கொலை கேடுகட்ட வேலைகளுக்கு அடிமையாக இளைஞர்களுடைய முதல் விஷயம் என்னன்னு பாருங்க பெரிய வேலையாக இருந்திருக்காது ஒரு சின்ன வேலையாக இருந்திருக்கும் சிகரெட்டு குடிக்கிறதால் என்ன பெருசா வந்துடு போகுது இந்தாக்கி ஒரு டாக்டர் அவர் சிகரெட்டு குடிக்கிறார் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றார் எல்லாரும் கேன்சர் கேன்சர் என்றார் அவர் வாழலையா

இது பிரச்சனை ஆகாது என்று அதில் என்ன செய்யற கால் வைக்கிறான் அதுல கால் வைத்தான் விட முடியாத ஒரு பழக்க தோஷத்துக்கு என்ன செய்யறான் உள்வாங்கிறான் இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இவ்வளவு போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இளைஞர்களில் அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் அந்த போதையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அதில் நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பயங்கரமான போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் எதில் பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பது சதவீதமானவர்கள் பயங்கரமான போதை பாவனையால் என்ன செய்தார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன இவ்வளோ எச்சரிக்கை மார்க்க உரைகள் இவ்வளோ விதமான விளக்கங்கள் இருந்து இவ்வளோ விதமான விளக்கங்கள் இருந்து இவ்வளவு விதமான அம்சங்கள் எல்லாம் இவ்வளோ உபதேசங்கள் இவ்வளோ அட்வைஸ் இவ்வளோ சட்ட மரண தண்டனை எல்லாம் இருந்தும் சைத்தானுக்கு வழிகெடுக்க முடியுதுன்னு அப்படி சைத்தானுக்கு அதை வழிகடிக்க முடிகிறது என்று சொன்னால் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே வஸ்வாஸ் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்கே எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மிக பாரமாக தெரிகிறதோ நல்ல விஷயங்கள் மிக பாரமாக தெரிகிறதோ கெட்ட விஷயங்கள் மிக சிம்பிளாக தெரிகிறதோ அங்கெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயந்தான் உண்மையில் பாரமானது நல்ல விஷயங்கள் மிக இலகுவானது இது ரெண்டு கடையில் மாத்து வேலை செஞ்சது யாரு சைத்தான் என்பதை புரிஞ்சுங்க அப்படின்னா ஒரே வழி என்ன தெரியுமா ஒரு நிமிடம் போதும் மாறிடுவீங்க ஐந்து யோசிக்க நினைத்தால் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு பாலியல் அதாவது சினிமாக்களை மோசமான விகைகளை பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய விகிதாசாரம் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு ஒரு அதாவது இந்த அண்ணாஸ் என்ற அந்த சூரத்துடைய அந்த வசனம் அந்த வசனத்தை வைத்து ஒரு தஃசீர் சொல்லப்படுகிறது உண்மையில் ஒரு அழகான ஒரு செய்தி என்ன அதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாலியல் என்கின்ற இந்த விஷயத்துல போய் மிக மோசமான படங்களை மிக மோசமான நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு தூண்டப்படுகிறான் என்பதற்கு முதல் காரணமே அவனுக்கு கடந்த கால ஞாபகம்தான் முதல் காரணம் என்ன சொல்லப்படுது கடந்த கால ஞாபகம்தான் அவனுடைய இந்திய வழிகாட்டுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் கடந்த கால ஞாபகம் எதையும் காணாமல் அவனுக்கு எப்படி வருது கடந்த கால ஞாபகங்கள் அவன் எல்லாத்தையும் தவிர்க்கிறான் இதுக்கு புறம் நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி நடந்து கொள்ளக்கூடாது இதுக்கு போகக்கூடாது என்று தவிர்த்து நல்ல முறையில் வாழ்றான் திருப்பி எப்படி மஸ்ஜித்ல இருந்தவனை கொண்டு போய் மறுபடி சினிமா ஹோலில் எப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுறான் எதையும் அவன் பார்க்கல எதையுமே அவன் பார்க்கல திருந்திட்டான் இந்த மாதிரி நான் பார்க்க கூடாது நல்ல முறையில் வாழ்றான் வாழ்றவன் மஸிதில் இருந்து தொழுகிற நேரத்தில் தொழுதுட்டு கிளம்புறான் சினிமா ஹாலுக்கு எப்படி அவன் போனான் எப்படி அந்த இடத்துல அவன் தூக்கப்பட்டான் என்று பார்த்தீங்க சொன்னால் முதல் அவன் எதை தடை செய்யணுமோ அதை தடை செஞ்சுக்கல என்ன சிந்திக்கிறது பிரச்சனை இல்லை தானே என்று முதலாக எலவ் பண்ணுறாரு அதை பற்றி இப்படியெல்லாம் நம்ம பயங்கரமாக இருந்தோம் என்று ஒரு முக்கியமான கடந்த காலத்துடைய மோசமான நிகழ்வுக்கு மனசில் என்ன செய்கிறான் இடம் கொடுக்குறான் இடம் கொடுக்க ஆரம்பித்தது தான் சைத்தானுடைய முதல் வெற்றி சைத்தானுடைய முதல் வெற்றி அதுதான் அந்த இடத்துல வஸ்வாசு தான் எனது அனைத்து கேடுகளுக்கும் காரணமானோன்னு புரிஞ்சிருந்தால் அந்த சிந்தனைக்கே என்ன செய்யக்கூடாது எலவு பண்ணக்கூடாது அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுது பில்லாஹி சமீல் அலி மின் ஷைத்தான் ரஜி மின் ஹம்சிஹி வனஃபஹி வனஃப்ஸிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் எப்படி சைத்தான் சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் கேட்கக்கூடிய அந்த இறைவனிடத்தில் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் மின் ஹம்ஜிஹி வனஃப்ஹஹி ஒன் இது எந்த மூணும் என்ன தெரியுமா ஷைத்தானுடைய ஊதுதல் ஷைத்தானுடைய தூண்டுதல் ஷைத்தான் என்கிற மனதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊதுதல் தூண்டுதல் துப்புதல் என்ற அந்த வார்த்தை கிரியே இது அர்த்தம் என்ன தெரியுமா ஷைத்தான் என்ன செய்கிறான் எப்படியும் உங்களோட சிந்தனை பூதாகரமாகணும் உங்கள் சிந்தனை பூதாகரமாக வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று வேலை செய்கிறான் ஒன்று ஹம்ஜிஹி ரெண்டாவது நஃப்ஹஹி மூன்றா நஃபதிகி இந்த இந்த மூன்று வேலை செய்தா எதுக்கு செய்கிறாண்டா நீங்கள் முதலாவது வழிகட்டுக்கான காரணமே நீங்கள் அமைதியாகிறது உங்களோட சிந்தனை வந்து அமைதியாக இருந்து கொண்டிருப்பது இந்த சிந்தனையை கிளறி விடுவதற்கான எல்லா வேலையும் அவன் முதலாவது செய்கிறான் அதை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம சிந்திக்கவே மாட்டோம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா செய்தானுக்கு அடுத்த பகுதியில் என்னது எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம புரிந்து இந்த குறிப்புகள்லாம் சொல்வதற்கான காரணம் சும்மா சொல்லிட்டு போகலாம் நம்ம நிறைய குரானசனங்களை கேட்டிருக்கிறோம் சைத்தானுக்கு எதிராக நம்ம போராடணும் போராட்டினாதான் சொர்க்கம் என்று நம்ம கேட்டுட்டு அது முடிச்சிருக்கிறோம் அது இல்லாம எங்கெங்கெல்லாம் நம்ம பலகீனப்படுகிறோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு முன்னால அதாவது பலகின நிக்கிறது எப்படியெல்லாம் எல்லாம் சைத்தான் சிந்தனைக்குள்ள ஊடுருவுகிற ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் இந்த ஒரு சில சில குறிப்புகளை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் முஜாஹதா சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் சைத்தானுக்கு வெற்றி எடுகின்ற வெற்றி கிடைக்கின்ற முதலிடமே வஸ்வாஸ் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதி என்பது எங்களுடைய சிந்தனையில் அவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் சிந்திப்பதற்கு நாம் எந்த இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம் பல இடங்களில் வெற்றி காணலாம் என்பதை நீங்கள் உணரலாம் அன்புள்ள சகோதரர்கள் அது மாத்திரம் இப்ப சுபுரனா எங்களில் யார் ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் என்ன செய்வோம் திறந்து காட்டுவோம் அடை இதையா நான் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தேன் இதுதானா எனக்கு இவ்வளவு பாரமாக இருந்தது என்று நீங்க நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு உருவாகும் எப்பொழுது முஜாகதா செய்தால் ஒரு போராட்டம் செய்தால் அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஜாஹித் மன் ஜாக் சகு ஒரு போராளி என்பவன் யார் தெரியுமா அல்லாஹுடைய விஷயத்தில் தனது நப்சோடு போராடுகின்றவன் அல்லாஹுடைய விஷயத்தில் தனது நப்சோடு யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவன்தான் உண்மையான போராளி என ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஜோசி அவர்கள் ஒரு குறிப்பொன்று சொல்கிறார்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அதில் மனசோடு நடத்தக்கூடிய போராட்டத்தை நான் சிந்தித்தேன் சிந்தித்தேன் சொல்கிறார் ஜிஹாத் சிந்தித்த பொழுது எனக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா செய்கின்ற மிக மிக கஷ்டமான போராட்டம் போராட்டம் மிக்க அது மனதோடு ஒரு மனிதன் காட்டுகின்ற தான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் ஆய்வு செஞ்சு தொகுத்து புத்தகம் போட்டவர் நடத்தூடியர் இந்த புத்தகத்தில் பேர் என்ன தல்பீசு இப்ளீஸ் இப்ளீஸ் செய்யும் குழப்பங்கள்னு ஒரு புத்தகம் போட்டார் உலமாக்களை எப்படி கெடுப்பான் மாணவர்களை எப்படி கெடுப்பான் அதே போல் என்னது சமுதாய தலைவர்களை எப்படி பொதுமக்களை எப்படி வியாபாரிகள் எப்படி இப்படி என்று எல்லா பகுதியும் எடுத்து என்னென்ன அடிப்படையிலெல்லாம் சிந்தனை ரீதியாகவும் தாக்கம் செலுத்த முடியும் என்று எல்லா பகுதி மதாகல்களையும் எடுத்து என்ன செஞ்சார் ஒரு புத்தகமாக போட்டவர் அவர் சொல்கிறார் தம்மல் தூரா ஜிஹாத அதாவது நான் வந்து ஜிஹாதை பார்த்தேன் ஜிஹாதை ஆய்வு செய்து பார்த்தேன் ஃபர் ஐ தூ ஜிஹாத் நப்சி அலம் இஹாது உன்னஸ் மனதோடு நடத்தக்கூடிய போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக நான் என்ன செய்தேன் கண்டுகொண்டேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம்